வணக்கம். நான் உங்களோட ராஜ் பேசுறேன். இன்னைக்கு பக்தியுடன் ராஜ்ல உங்களுக்கு வந்து தானம் பத்தி சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னா, இப்ப உங்களோட ஜாதகத்துல உங்களுக்கு என்ன திதி, அந்த திதியில நீங்க எந்த திதியில பிறந்திருக்கீங்க, என்ன திதி நடக்கிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த திதியில நீங்க வந்து கட்டாயமா தானம் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிரமம் குறைஞ்சு நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பிறந்த திதி வந்து பிரதமையா இருந்தது அப்படின்னா சுத்த பசுனை தானம் பண்ணலாம். த்விதியா இருந்ததுன்னா சக்கரைய தானமா பண்ணலாம். திருத்தியா இருந்ததுன்னா சாதம் தானமா நீங்க கொடுக்கலாம். சதுர்த்தியா இருந்ததுன்னா கொழுக்கட்டை, பால் இதெல்லாம் தானமா கொடுக்கலாம். பஞ்சமி இருந்ததுன்னா வாழைப்பழ தானம் ரொம்ப சிறந்தது. சஷ்டியா இருந்ததுன்னா தேன் தானம் நீங்க பண்ணலாம். சப்தமியா இருந்ததுன்னா வெள்ளத்தை தானமா கொடுக்கலாம். அஷ்டமியா இருந்ததுன்னா தேங்காய் தானம் ரொம்ப சிறந்தது. நவமியா இருந்ததுன்னா நெல் பொறி தானம் நீங்க செய்யலாம். தசமியா இருந்ததுன்னா கருப்பு எள் தானம் நீங்க செய்யலாம். ஏகாதசியா இருந்தது அப்படின்னா கோதுமை தானம் நீங்க செய்யலாம். துவாதசியா இருந்தது அப்படின்னா அவள் தானம் செய்யலாம். த்ரியோதசியா இருந்ததுன்னா கடலைய நீங்க தானமா கொடுக்கலாம். சதுர்தசியா இருந்ததுன்னா சத்து மாவு இருக்கு இல்லையா, சத்து மாவை நீங்க கொடுக்கலாம். அதுவே நீங்க பிறந்த திதி அமாவாசை அன்றோ அல்லது பௌர்ணமி அன்றோ இருந்ததுன்னா பாயசம் அதை நீங்க தானமா கொடுக்கலாம். நீங்க பிறந்த நாள் என்ன திதியா வருதோ அந்த பர்டிகுலர் திதி மாசம் மாசம் வருது இல்லையா, அப்போ நீங்க நான் இப்ப சொன்ன பொருட்களை தானமா நீங்க தந்தீங்க அப்படின்னா உங்களோட சிரமம் குறைஞ்சு உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர், பை பை, சீ யூ, டாடா.